நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்க குறிப்புகளுடன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்பு நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 10/6/2018 விளம்பி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். 7:58 வரை பின்பு பரணி. இன்றைய திதி ஏகாதசி. 8:40 வரை பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை. நல்ல நேரம் 7:00 முதல் 8:00 வரை. 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைக்கி நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி கேது பகவான். ஜாதகங்களில் பல்வேறு விதமான தோஷங்கள், ராகு கேது தோஷம்னு சொல்லுவாள், காலசர்ப தோஷம்னு சொல்லுவாள். 5ல் வந்து ராகுவோ கேதுவோ இருந்தால் அது புத்திர தோஷம், பூர்வ புண்ணிய தோஷம். 7ஆம் இடத்துல இருக்கும்போது அது விவாக தோஷமாக மாறுகிறது. 8ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த பிரச்சனை. இந்த மாதிரி ஒவ்வொரு பலாபலன்கள் ராகு கேதுவுக்கு சொல்லின்னு இருப்பாள் இல்லையா. பொதுவாக கேது தசை நடக்கும்போது நிறையா பேர் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாள். எல்லாருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்க மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து அவளுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். அந்த மாதிரி கேதுவுக்கு உண்டான பிரீதிகரமான நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம். இன்றைக்கி பிள்ளையாரை போய் வேண்டுறது ரொம்ப விசேஷம். கேது தசை நடந்துட்டு இருக்கிறவா, ராகு கேதுவினால் தடங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். விநாயகரை வணங்கிறது வெற்றி தரும் வழிபாடு. முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே செஞ்சடையான் சேகரனே நின்றால் சரணம் சரணம் சரணம். அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானை வணங்கிறது வெற்றி தரும் அற்புத வழிபாடு. இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது ராசி, ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு, உங்கள் ராசியில் இன்றைக்கி சந்திர பகவான் இருந்துகிட்டு இருக்கார். 4ஆம் இடத்துக்குண்டான அதிபதி 1ஆம் இடத்தில் இருக்கார். வீட்டை ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப க்ளீனாகவும் வச்சுட்டு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவாள் பெண்கள்லாம். இந்த தினத்தில் எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எதனோ இடம் வாங்கணும் மனசில் நினச்சிட்டு இருந்தெல்லாம் அந்த காரியங்கள்லாம் முயற்சி பண்ணலாம் நல்லா பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கேது அதிபதியாக இருக்கங்காட்டி புதிய தொழில், 1 மட்டும் இல்லை 2 மட்டும் இல்லை 3 4 தொழில்களை பற்றி சிந்திக்கிறவா, அந்த காரியங்கள்லாம் கச்சிதமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நேரம் காலம் பார்த்து செயல்படும் போது அந்த காரிய வெற்றின்னு சொல்கிறோம். அப்புறம் மாதிரி காரிய வெற்றிக்குண்டான அற்புதமான நாள் மேஷராசி என்பர்களுக்கு. ரொம்ப நாள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவாலும் உங்களை விட்டு ஒதுங்கி நிற்பான்ற தினத்தில். வண்டி வாகனங்களில் வேகமாக போகிறது, திடீர் முடிவுகள் எடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளுக்காகன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன், அது வெற்றியாக நடக்கும். மேற்படிப்புக்குண்டான அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, கிருஷ்ணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 1/2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சுகமான நாள். நினச்ச காரியங்களில் அனுகூல்யமாகவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பாசிட்டிவாக திங்கிங், நிறையா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்துட்டு ஆஹா ரொம்ப நாள் நம்ம சேமிக்காமல் விட்டுவிட்டோமே, இல்லை இதில் சூக்ஷமம் இல்லாமல் விட்டுவிட்டோமே, நேர காலத்தில் சூக்ஷம் இல்லாமல் விட்டுவிட்டோமே, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எப்போவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், வீட்டில் அந்த அம்மா சொல்லுவார், வீட்டில் வந்து அவர் எப்பவும் குடிச்சுட்டு வருவார், வீட்டில் இருக்க சாப்பாட்டை தூக்கி 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 அடிப்பார் சார், கடைசியில் அவர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டார். அந்த மாதிரி எதையுமே பின் வரும்போது அதை பற்றி யோசிப்போம். அந்த மாதிரி இப்போது இந்த சிரம காலத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும். ஆனால் அந்த பலன் ஒரு லெசனாக இருந்துகிட்டு இருக்கும். புதிய தொழிலுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்கள் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், திருவாதிர நட்சத்திரத்தில் 4 பாதமும், புனர்பூச நட்சத்திரத்தில் 1/3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மிதுனராசி என்பர்களுக்கு நன்மையான நாள். நினைச்ச காரியங்கள் ஈடேறக்கூடிய அற்புதமான நாள். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல செய்திகள்லாம் உண்டு.
வாகனத்தில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. திடீர்னு யாராவது எடுத்து பேசினா அவள் திருப்பி எடுத்து பேசணுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிடக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்தை யோசித்து செயல்பட்ட நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். திடீர் பணவரவுகள் உண்டு, திடீர் வெற்றிகள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள் வியாபாரங்களில் அனுகூல்யமாக இருந்துருக்கும். எது செய்யணும் எது செய்யப்படாதுன்னு யோசிச்சு பண்ணும்போது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். பிரச்சனை இருந்த விஷயங்கள்லாம் சுமூகமாக மாறும். இட சம்பந்தமாக, பூர்வீக சொத்து சம்பந்தமாக லாபங்கள் கூடி வரும். ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதியாக இருக்காங்காட்டி மனைவியின் வழியில் குழந்தையின் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் கொண்ட உங்களுக்கு கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் வெற்றி அமையும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் தெரியும். பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும். ரிசர்ச்சில் இருந்துருக்கிற வாழ்க்கெல்லாம் அற்புதமாக அவங்களோட ரிசர்ச் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். பிஹெச்டி படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை காரியம் வெற்றியாக தரும். மேற்படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற முன்னேற்றம் கொடுக்கும். குழந்தைகளை பார்த்து பெரியவளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துருக்கும். ஏன் குழந்தைய அப்படி பேசுகிறான், ஒரு வயசில் ரெண்டு வயசு இருக்க குழந்தையெல்லாம் எப்படி பேசுறது, பா இவ்வளோ திறமை இருக்கேங்கிற அளவுக்கு இருந்துருக்கும். குழந்தைய திறமையாக வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய தாயாருக்கெல்லாம் அதை கொண்டு போய் பாட்டு கிளாஸில், டான்ஸ் கிளாஸில் அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்குண்டான முயற்சிகளில் எடுக்கக்கூடிய பெண்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. கவலையே பட வேண்டாம். டெய்லரிங் முடித்தவா, பியூட்டிஷியன் முடித்தவா, மேலும் நிறைய தொழில்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கெலாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரொம்ப சின்ன கடை வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கெலாம் பெரிய கடையாக மாறுறதுக்குண்டான யோகங்கள் கூடி வரும். தொழிலில் மேன்மை பெறுறதுக்குண்டான ஐடியாஸ் எல்லாம் மனசில் தோணும். அதை நாலு பேர்கிட்ட சொல்லி அதன் மூலமாக அவளை சேர்த்துட்டு தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கூடி வரும். திடீர் பிரயாணங்கள் உண்டு, எதிர்பாராத பிரயாணங்கள்லாம் வரும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்ம ராசி என்பவர்கள் மக நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூர நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசிக்கு பெருமையான நாள் இன்றைய தினம். பேர் புகழ் அந்தஸ்து கூடிய ஒரு உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் நிச்சயம் உண்டு. இந்த ரெண்டரை நாள் எடுக்காத முடிவுகளில் இப்போ முடிவெடுத்து காரிய வெற்றி அனுகூல்யமாயிடும். காத்துன்றிருந்த விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக இருக்கும். அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர், குடும்பத்திலேயே நிறைய பேர் பேசாமல் இருந்துருப்பாவெல்லாம் திருப்பி ஒற்றுமையாக பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பேச்சுவார்த்தை வெற்றியை தரும். வழக்குகள் இருந்த வாழ்க்கெல்லாம் வழக்கு இழந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வராத சொத்துக்கள்லாம் வந்து சேர்றதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முடிவு வெற்றிகரமாக நடக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன செயல்பாடுகள்லாம் மறதியில் ஏதாவது பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துட்டால் போதும். மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எண்ணிய காரியங்கள் ஜெயம் உண்டு, வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே உத்திர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதம், சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. புதிய காரியங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களில் டியூயல் மைண்ட் இருக்கும். இதை பண்ணலாமா வேண்டாமா, இதை பண்ணால் சரியாகுமா ஆகாதா, யாராவது நமக்கு பேச வரவா தப்பாக ராங்காக கைடன்ஸ் பண்ணிவிட்டானா போச்சு. அதனால் ஒரு முன்னெச்சரிக்கையாக அதையாக பண்ணிக்கிறது நல்லது. எதுக்குமே ஒரு வேல்யூ உண்டு. அந்த காலத்தில் சொல்லுவாள், மாடு மேயாது இருக்க ஆடு எடுக்காது இருக்க வேலிகள் ஃபென்சிங் போடுறது வழக்கம். அந்த மாதிரி நம்மளை நம்ம ஃபென்சிங் போடுறது தான் கவசம்னு பேர். இந்த கவசத்துக்கு தான் கந்த சஷ்டி கவசம்னு பேர். பைரவாஷ்டகம், ஆஞ்சநேயர் வழிபாடு, இந்த மாதிரி உங்களை சுற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கவசங்கள் போட்டுக்கிறதுக்கு இந்த மந்திரங்கள்லாம் உபயோகமாக இருக்கும். பக்தி தனமான நாளாக இருக்கும்பொழுது காரிய வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான அற்புத தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்கு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்களே சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதம், விசாக நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு அன்பும் பாசமும் நிறைந்த அற்புதமான நாள் இன்றைய தினம். துளாராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியாக இருக்கும். சொந்த பந்தங்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு லாபங்கள் கூடி வரும்.
சில நேரங்களில் மனசில் தோணக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கும். ஒரு சந்தேகம் இருக்குது, இது இப்படியா உண்மையா இல்லையாங்கிறது அது அப்படியே இருந்துருக்கும். கனவுகள் பலிதமாகும். ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவா, மணி எக்ஸ்சேஞ்சர் வச்சுட்டு இருக்கிறவா, ஃபாரெக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவா, ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறவா, ட்ரேடர்ஸாக இருந்துட்டு இருக்கிறவா, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் தொழிலில் அமோகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நஷ்டங்கள் மாறி லாபங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா திருமண காரியங்கள்லாம் கூடி வரும். துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தை கொண்ட உங்களுக்கு விருச்சிகராசி என்பவர்களுக்கு சிக்கல் இருந்த வேலையெல்லாம் தீர்ந்துடும். ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது நல்லது என்ன கெட்டது என்னங்கிறது சீக்கிரம் புலப்பட்டுவிடும். வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். மேலதிகாரியின் மூலமாக உங்கள் கூட வேலை செய்கிறவா மூலமாக இந்த தொல்லைகள்லாம் தீர்ந்துடும். எதில் சூக்ஷமாக செயல்படுறது, விவேகமாக செயல்பட்டு அந்த காரியத்தை செயல்படுவேலோ அதை மாதிரி ரொம்ப அழகாக தெளிவாக பேசி அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள். எதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம். பழசை நினச்சோ, எதிர்காலத்தை நினச்சோ, இப்போ நடக்க விஷயத்தை நினச்சோ கவலைப்பட்டு இருந்தோமோ ஒரு காரியம் ஆக போகிறதில்ல. அதனால் நம்ம கவலைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் தெய்வத்துக்கிட்ட சங்கல்பமாக வச்சுட்டோம்னா அந்த காரியம் சட்டுன்னு நடந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு விஷயங்கள்லாம் மனசில் போட்டு தொல்லைகள் கொடுக்கும், அதெல்லாம் மறந்து செயல்பட்டெல்லாம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். யாரும் நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கோ, அவா என்ன நிலையில் இருக்கான்னு. அது மட்டும் சிந்திச்சா போதும், நல்ல காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆதரவான வார்த்தை நாலு பேசும்போது மனசுக்கு திருப்தி இருக்கும். பாசமாக யாராவது நல்ல விஷயத்தை சொல்லும்போது மனசில் திருப்தி இருக்கும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீரும் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அன்போடு ஆதரவோடு குடும்பத்தில் இருக்கிறவா உங்களுக்கு என்ன விஷயங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு செயல்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்றைய நேரம் எப்படி போகிறதுனே தெரியாது. ரொம்ப வேக வேகமாக ஓடிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தொழிலில் இருக்கவா வேலையில் இருந்துருக்கவாளுக்கு முன்னேற்றம் இருக்கும். கடன் தொல்லை தீரும், பண வரவுகள் கூடி வரும். வேலையில் ஆர்டர் வரலையே நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு புதிய ஆர்டர் வந்துடும். வியாபாரங்கள் அனுகூல்யமாக நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நாளாக நடக்காத ஒரு சில விஷயத்தை போட்டு போராடி அந்த காரியத்துக்காக செயல்பட வேண்டாம். ஒரு நாள் கழித்து பண்ணிட்டு அந்த காரியம் நிச்சயம் வெற்றியாகக்கூடியதாக இருந்துருக்கும். ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கங்காட்டி சொந்த பந்தங்கள் கூட பேசி சொந்த பந்தங்கள்கிட்ட உங்களுடைய விஷயத்தை பற்றி சொல்லி அதற்குண்டான தீர்வுகள்லாம் தீரக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகள் மூலமான நன்மைகள் பெருகி வரும். தனுராசி என்பவர்களுக்கு ஏழரை சனியினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான அம்பாள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும், திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலைன்னா அதை பற்றிய சிந்தனைகளே இருந்துருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை, அது நடக்கிறதில்ல. அதனால் அது தடங்களாயிடுது. ஒருத்தர் என்கிட்ட சொன்னால் வீடு விற்கவே இல்லையே சாமி, வீடு உங்களை விட்டு போகாத ஒரு சூழ்நிலைகள் இருந்துருக்கு, அப்போ விற்கலையேன்னு கவலைப்படுறது வேஸ்ட்டு தான் சொன்னேன். அந்த மாதிரி நெகட்டிவாக விட்டுட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்போம். நல்லபடியான தன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் லாபகரமாக அமைந்து கொடுக்கும். நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சில விஷயங்களை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறது அதற்குண்டான தீர்வுகள் தேடுறது நல்லமையாக இருந்துருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும். மகர ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதம், சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதம், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு சாந்தமாக எந்த காரியத்தையும் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுடைய விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொல்லை கொடுத்துட்டுருக்குவாலும் உங்கள்கிட்ட வந்து தள்ளி போகிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. எடுத்த காரியங்கள் லாபகரமாக முடியும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, வெற்றி உண்டு, படிப்பில் நல்ல மாற்றம் உண்டு, தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாகாத வியாபாரங்கள் கூடி வந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். வீடு சம்பந்தமாக எதேனும் வாஸ்து பார்த்து வீட்டை இடித்து கட்டுறது இல்லை, வீட்டை
மேன்மைப்படுறது. மேலும் தடை இருந்த சில வேலைகள்லாம் திருப்பி எடுத்து தொடர்ந்து இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கிறது நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எண்ணெய் காரியங்கள் ஜெயத்தை கொடுக்கும். கோயில் காரியங்களுக்கு போயிட்டு வர்றது, தெய்வபக்தி வழிபாடு பண்ணுறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, புரட்டா நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டா நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவத நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் கொண்ட உங்களுக்கு எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவையே எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும்னு சொல்ல, அந்த மாதிரி எண்ணிய காரியத்தை சட்டுன்னு முடிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். அஷ்டமத்தில் குரு இருக்கங்காட்டி ஒரு சில வேலைகள் 1-2 முறை பண்ண வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் நல்ல லாபகரங்களாக கூடி வரும். வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப சேஃப்டி முக்கியம். ஏதேனும் ஒரு காரியம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஏதேனும் இருக்கான்னு பார்த்துட்டு செயல்படுறது நல்லது. எடுத்த காரியங்கள் லாபகரமாக முடிவேல் உங்களுடைய பேச்சு வசீகரத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய காரியங்களில் நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய. உபயராசியில் இருக்கிறவா, அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த நாளும் பார்த்துட்டு உபயராசின்னு பேர். நம்ம பண்ணக்கூடிய காரியம் பல பேருக்கு உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கும். அவளால் அப்படியே முன்னேறிண்டே போயிட்டு இருப்போம், நம்ம இப்படியே இருக்கும்னு சில கவலைகள்லாம் இருக்கும். ஆனால் முயற்சி பண்ணி செயல்பட்டோம்னா, திட்டம் போட்டு வேலை செஞ்சோம்னா நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு பஸ்ம நிதி அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் இது என்னது பஸ்மம் அப்படின்னா விபூதி. அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நிறையா பேர் விபூதி இடுறது வழக்கம். நெற்றி நிறைய இடாமல் இருப்பா, சின்னதாக வச்சுட்டு நம்ம வந்து அழகுக்காக நிறையா விஷயம் பார்க்குறது உண்டு. யதார்த்தமாக தப்பு கிடையாது, ஏன்னா 4 இடத்துக்கு போகிறோம் வரோம், அதனால் விபூதி இட்டுப்போம். நிறைய பேர் வெளியில் போகும்பொழுது கேட்பா, சார் நீங்கள் மந்திரங்கள் சொல்கிறேன், இந்த மந்திரம் வந்து நாள் முழுக்க எனக்கு எப்படி இருக்கும்? டெய்லி காலையில் கந்தசஷ்டி படிச்சு விட்றேன், டெய்லி காலையில் இந்த நாமங்கள்லாம் நான் பண்ணுறேன், இது இந்த நாள் முழுக்க இருக்கிறதுக்கு என்ன விசேஷம்? அதுதான் இன்றைக்கி பஸ்மநிதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீகத்தகவலில் புதுசாக ஒரு விஷயங்கள். அந்த காலத்தை நீங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், விபூதி மந்திரிச்சு கொடுப்பா, குங்குமம் மந்திரிச்சு கொடுப்பா, மஞ்சள் மந்திரிச்சு கொடுப்பா இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறது அந்தந்த காரியத்தை அந்த காலத்தில் எடுத்துகிட்டு போவா. நீங்கள் கோயிலுக்கு போகும்போது என்ன வாங்கிட்டு வரணும், சுவாமி சுவாமிக்கு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வா, சுவாமிக்கு இதை எடுத்துட்டு வா, இதை ஜெபிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறவா பெரியவாள்லாம் இருந்துட்டுருக்கு. அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் ஜெபிச்சு கொடுக்குறத வழக்கமாக இருந்துட்டுருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எந்த விஷயம் இந்த கொண்டு போய் திருப்பி நம்ம கொண்டு வந்து வச்சுட்டோம்னா அது நல்லா பலத்தை கொடுக்கும். இந்த பஸ்ம விதி விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக இன்றைய தினத்தில் முதல்ல நம்ம விபூதியை பற்றி பார்ப்போம். இந்த விபூதி வந்து ஜபிச்சுக்கிறது. உதாரணத்துக்கு கந்தசஷ்டி படிக்கிற நீங்கள் டெய்லி கையில் வச்சுட்டே படிக்கலாம் விபூதியை. கடைசியில் அதை நெத்தியில் எடுக்கலாம். கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா எப்போ வெளியில் போகிறோமோ கையில் நெத்தியில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப விசேஷம் அது. இந்த விபூதி வச்சுட்டோம்னா சுவாமிகிட்ட மந்திரிச்சோ இல்லை சுவாமி பாதத்தில் எடுத்துன்னு வந்து டெய்லி நெத்தியில் வச்சுட்டோம்னா அதுக்குண்டான பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த விபூதி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து பார்த்துட்டோம்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்டதுகள்லாம் போயிடும், நன்மைகள் கொடுக்கும், திருஷ்டிகள் போயிடும், எடுத்த காரியம் ஜெயத்தை கொடுக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும். திருப்புன்றம்னு சொல்லுவாள், நெத்தி நிறையா பற்றம் எடுக்கிறது ரொம்ப விசேஷம். சிவநாமத்தை சொல்லிடுறது ரொம்ப விசேஷம். கந்தசஷ்டி சொல்லிடுறது பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது குங்குமம் பெண்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும், பெண்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும், வசீகரணத்தை கொடுக்கும், எதையும் வெற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வந்து மஞ்சள் நாளான குங்குமத்துக்கு பலன் உண்டு. மஞ்சள் சுவாமிகிட்ட ஜெபிச்சு எடுத்துகிட்டு வந்து நெத்தியில் வச்சுக்கிறது, இல்லை மந்திரத்தை சொல்லும்போது கையில் வச்சுன்னு நெத்தியில் வச்சுக்கிறது, திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்க திருமணங்கள் கூடி வரும், தீர்க்க சௌபாகியத்தை கொடுக்கும், கணவருக்கு ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும், உடம்பில் வந்து நோயை குறைக்கும், நன்மையை பெருக்கக்கூடிய, வீட்டில் மங்களகரமான செய்திகள்லாம் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நல்ல செய்திகள், குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கைலாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். வைஷ்ணவத்தில் இருந்துருக்கிறவா திருநாமத்தை வச்சுப்பா. இந்த திருநாமத்தை வச்சுக்கும் பொழுது விஷ்ணுவோடைய பாதத்தையே நெற்றியில் எடுத்து வச்சுக்கிற மாதிரி. கயாவில் போய் பார்த்துட்டோம்னா விஷ்ணு பாதம் நம்ம பார்ப்போம். அந்த விஷ்ணு பாதம் அந்த அசுரனை கால் எடுத்து தலையில் வச்சு மிதித்த அந்த பாதத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த பாதத்துக்கிட்ட நம்ம தலையில் எடுத்து தொட்டு வச்சுப்போம். அந்த மாதிரி திருநாமத்தை இடுறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணுவோடைய பாதமே நம்ம நெற்றியில் இருக்கிற மாதிரி நம்ம பாபங்கள்லாம் போயிடும். அப்போ இந்த விபூதி, திருநாமம், மஞ்சள், குங்குமத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கா உண்டு.
சந்தனத்தை வச்சுக்கிறது, வேலை வாய்ப்பெல்லாம் தேடின்னு இருக்கிற வாழ்க்க ராஜகோபால ஜபம் ஜபிச்சு சுவாமிகிட்ட வச்சு மந்திரித்து உங்கள் பேரில் சங்கல்பம் பண்ணிட்டு அந்த சந்தனத்தை வச்சுக்கும் பொழுது வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல நல்ல காரியங்கள்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்க விஷயமெல்லாம் சாந்தமாக முடியும். அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட இந்த விபூதி, சந்தனம், குங்குமம், விபூதியெல்லாம் விராஜா ஹோமம் பண்ணது, பசு சாணத்தினால் எடுத்து அதை நெற்றியில் எடுக்கிறது, நாமத்தை சொல்லிட்டுருக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு அழகாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான, அதாவது இந்த பொருள்லேருந்து இந்த இடத்துல கொண்டு கொடுக்கக்கூடியது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாள். அந்த சக்தி, மந்திரத்துடைய சக்தியை கொடுக்கக்கூடிய ரொம்ப அழகாக அதை தேக்கி வைக்கக்கூடிய ரொம்ப சக்தி விபூதி, சந்தனம், குங்குமம், இது போன்ற பொருட்கள் இருக்குது. அதனால் தெய்வீக தன்மை கொண்ட இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிறது இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஒரு முக்கியமானதாக எடுத்துகிட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.